உறவுகளை நேசிக்கும் உணர்வுகளால் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் உரிமைக்கல வணக்கங்கள். கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே உள்ள முழங்குருத்தி பேசிலஸ் வித்யாலயா நிகேதன் பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஊட்டிக்கு சுற்றுலாவுக்காக புறப்பட்டு போறாங்க. லூமினஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான அசுரா என்ற பெயர் கொண்ட பேருந்தில் 43 மாணவ மாணவிகள், 5 ஆசிரியர்கள், 2 ஊழியர்கள் என மொத்தம் 51 பேர் அந்த பேருந்தில் பயணிக்கிறாங்க. இப்படி சந்தோஷமாக அவங்க அந்த சுற்றுலாவுக்கு சென்று கொண்டு இருக்கும்பொழுது இந்த பேருந்தானது பாலக்காடு வடக்கஞ்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது சுமார் இரவு 12 மணி இருக்கும். கொட்டாரக்கரையிலிருந்து கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த கேரள அரசு பேருந்தின் பின்பக்கமாக இந்த சுற்றுலா பேருந்து மோதியது. இந்த மோதின வேகத்தில் சுற்றுலா பேருந்து வேகமாக சென்று கவிழ்ந்தது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே 9 பள்ளி மாணவ மாணவியர் உயிரிழந்தனர். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பேருந்துகளும் இருந்த சுமார் 45 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. அவர்கள் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த விபத்தில் சிக்கிய மேலும் 10 பேரோட நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து பார்த்தீங்கன்னா எர்ணாகுளத்திலிருந்து புறப்பட்டதிலிருந்தே, ஊட்டி நோக்கி புறப்பட்டதிலிருந்தே இந்த பேருந்து சுமார் 80 கிலோமீட்டருக்கு மேலே வேகத்தில் டிரைவர் இயக்கிட்டு வந்திருக்காரு. இந்த சுற்றுலா பேருந்து விபத்தில் சிக்கின போது சரியாக 97 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது ஜிபிஎஸ் கருவி மூலமாக இந்த பேருந்து விபத்து நடந்தபோது எந்த வேகத்தில் சென்று கொண்டு இருந்தது அப்படின்றத உறுதி பண்ணியிருக்காங்க. அதில் 97 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றிருந்ததாக உறுதியாகியிருக்கிறது. மேலும் வேளாங்கண்ணிக்கு சென்று திரும்பிய டிரைவர் ஜோமன் என்பவர் தான் ஓய்வெடுக்காமல் தொடர்ச்சியாக இந்த வாகனத்தை ஓட்டி சென்றதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதிமுறைகளை மீறி இந்த சுற்றுலா பேருந்து இயக்கி வந்துள்ளது தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தை அடுத்து கேரள உயர்நீதிமன்றம் தாமே முன்வந்து இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறது. பல விதிமுறைகளை மீறி இது மாதிரி இந்த பேருந்தை இயக்கியிருக்கிறதாகவும், இந்த பேருந்துக்கு சுற்றுலா பேருந்து என்ற தகுதி சான்றை கொடுத்த அலுவலர் யார் என்று சொல்லி கேரள உயர்நீதிமன்றம் மோட்டார் வாகனத்துறை அதிகாரிகளை நேரில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவை அதிரடியாக பிறப்பித்திருக்கிறது. இந்த விபத்தில் சிக்கி உயிர் தப்பிய மாணவ மாணவியர்கள்லாம் இன்னும் அந்த அதிர்ச்சி நிலையிலிருந்து மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்ப முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா உடன்படித்த மாணவர்கள் 9 பேர் உயிரிழந்ததை அவங்க நேரில் பார்த்த காட்சி அவங்க மனதை இன்னும் பதபதைக்க வைக்கிறதா இருந்திருக்கிறது. சற்று நேரத்தில் தன்னோடு நல்லா பேசிட்டு வந்த தன் நண்பன் உடனே உயிரிழந்து சடலமாய் கிடக்கிறத பார்க்க அந்த பிள்ளைங்களுடைய மனசு அதிர்ந்து தான் போயிருக்குதுன்னு சொல்லணும். இந்த விபத்தில் இந்த பேருந்தை ஓட்டின ஓட்டுநரும் சிறு சிறு காயங்களோடு கூட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டதாக தகவல்கள் வெளியாகிருந்த நிலையில் அவர் வழக்கறிஞரை சந்திக்க போகிற வழியில் போலீசார் அவரை மடக்கி கைது செய்துள்ளனர். அதிவேக பயணம் ஆபத்தில் முடியும் என்று சொன்னது போல அதிவேகமாக இந்த பேருந்தை இயக்கியது அப்பாவி மாணவர்களான 9 பேரை பலி வாங்கி இருக்கிறது. மேலும் 10 பேரோட நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. இது போன்ற நேரங்களில் டிரைவர்களும் ஓய்வில்லாமல் வாகனத்தை இயக்க சொல்கிறது அல்லது பேருந்தை இயக்க சொல்கிறதும் விபத்துக்கு ஒரு காரணமாக தான் அமையுது. எது எப்படி இருந்தாலும் அப்பாவி மாணவ மாணவருடைய உயிர் போய் இருக்கிறது. அப்பாவி மாணவருடைய உயிரை பலி வாங்கிய அசுரனாய் வந்த அந்த அசுரா பேருந்து. இதனால் அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிலிருந்து தவித்து கொண்டு இருக்கிற நிலைமை தான். எனவே அதிவேக பயணத்தை தவிர்ப்போம், பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்வோம். மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.